பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவும் மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். அதாவது விசேஷம், எல்லா கோயிலும் விசேஷமானது. அதுலேயும் நம்ம நாம் போயிருக்கோம் தமிழ்நாட்டில் போகாத கோயில் இல்லை. கோயிலுக்குனா பேரூர் பைத்தாள் பட்டீஸ்வரம் பற்றி பேசியிருந்தோம். அது மாதிரி பேரூர் பட்டீஸ்வரங்கிறது அவ்வளோ ஒரு மகா விசேஷம். இது மாதிரி நமக்கு நான் அவனாசி நான் சொந்தவர்கள் அவனாசி பேர்றது காசியில் வாசி அவனாசிம்பாங்க. காசியை விட பெட்டர் தான் காசி, அப்படிப்பட்ட ஸ்தலம் அது. அப்போ அந்த மாதிரி எல்லா ஸ்தலங்களும் விசேஷம். ஆனால் எல்லாமே இப்போ வெங்கடேஸ்வர பெருமாள்னா எல்லா இடத்துலையும் இருப்பார். இந்த வெங்கடேஸ்வர பெருமாள், அந்த வெங்கடேஸ்வர பெருமாள், எல்லா ஊர்லேயும் சாங்குநேரி அங்கே எல்லாம் இருக்குது. ஆனால் மூலவர் எங்கன்னா திருப்பதி தான். அந்த மாதிரி எல்லா இருந்தாலும் மூலஸ்தானம் வந்து காசி. ஏன்னா கங்கையில் அவள் கங்கையை வச்சுருக்கா இல்லையா? ஸோ கங்கையில் கரையிறப்படி காசி விஸ்வநாதர் இருக்கா இல்லையா? அதுதான் மகா விசேஷமானது. எல்லாத்தையும் சாநித்தியம் உண்டு, ரொம்ப விசேஷங்கிறது. இன்னொரு முக்கியமான என்ன, இந்த ஊரில் இப்போ இது வந்து இந்த கோயில் இப்போ 74 கட்டியிருக்காங்க, பெரியவர் கட்டியிருக்காரு, ஓகே. ஆனால் இங்கே எப்படி எல்லா இப்போ தினபண்டேஸ்வரர் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி எல்லா கோயிலுமே கிட்டத்தட்ட இங்கே 2500 கோயில் மேலே கோயில் இருந்துருக்கு. இப்போ எல்லாம் அழிஞ்சு அழிஞ்சு இருந்து 200-250 கோயில் தான் இருக்குது. ஆனால் அதில் நேற்று நாங்கள் 100 கோயிலை பார்த்தோம். அத்தனை அந்த எல்லாமே யாரும் மனுஷனால் கட்டப்பட்டு பரிசுத்தம் பண்ணது அல்ல. கட்டப்பட்டது அப்புறம் பரிசுத்தம் பண்ணி பூஜை பண்ணது எல்லாமே தேவர்கள் தான். அக்னி, வருணன், வாயு, அப்புறம் ரிஷிகள், ராமர், கிருஷ்ணர், அதே மாதிரி பஞ்சபாண்டவர்கள், அதே மாதிரி வாலி, சுக்ரீவ, இவங்கெல்லாம் இது மாதிரி எல்லா தேவர்கள் உள்ள தேவர் அத்தனை பேர் பரிசுத்தம் பண்ணி பூஜை பண்ண சலமே இது. எதுவுமே மனுஷனால் கட்டப்படாத பரிசுத்தம் பண்ணப்பட்டதல்ல. ஸோ அவங்க பண்ண அப்புறம் கோயில் டெவலப்மெண்ட் இப்போ எப்படி அவர் பெரியவர் பண்ணார், அப்புறம் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க சரியா? அப்போ அத்தனையும் கோயில் இங்கே விசேஷம். அது என்ன பியூட்டின்னா, காசிக்கு வந்திருக்கோம். காசியில் வந்து கேட்க இன்ட்ரெஸ்டாக இருக்கு இல்லையா? அதாவது காசி எப்படின்னா, காஞ்சியில் பிறக்க முக்தி, காஞ்சிபுரத்தில் பிறந்தால் முக்தி சரியா? காசியில் இருக்க முக்தி, அது அப்படி சொல்கிறேன். காசியில் இருக்கணும், வசிக்கணும், அல்லது இறக்கணும், இருந்தால் முக்தி. சிதம்பரம் தரிசிக்க முக்தி, சிதம்பரத்துக்கு போய் தரிசனம் பண்ணாலே முக்தி சரியா? அருணை என்று சொல்ல முக்தி, நினைக்க முக்தி. அருணாச்சலம்னு நினைச்சா அருணாச்சலம் யார்? அண்ணாமலை கரோகரா. அதுதான் அதை சொல்கிறான், மத்தெல்லாம் சொல்ல அண்ணாமலை கரோகரான. அப்போ என்னென்னா, அவனை நினைச்சாலே போதும் அவன் முக்தி. அவினாசி என்று கேட்க முக்தி. நீங்கள் பேசினா இப்போ அவனாசி சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க முக்தி. இதுதான் வந்து சலையில். ஸோ இது இருக்கட்டும், இதில் நம்ம காசிக்கு மட்டும் வருவோம். காசியில் இருக்க முக்தி. இருக்கன்னா இங்கே வாசம் பண்ணணும், அதுதான் வந்து கர்ப்பவாசம். நம்ம வந்து தாய் வயிற்றில் எப்போ 10 மாதம், 9 மாதம்னு கணக்கு. 10 மாதம் சொல்லணும், 9 மாதம் ப்ளஸ் நாடிகன்மா, 9 மாதம், 9 நாடிகன்மாங்க. ஏதோ 9 மாதத்துக்கு மேலே முன்ன பின்னா ஆகும். ஸோ 10 மாதம் ஜென்ரலாக கணக்கு சொல்லுவோம். அந்த 10 மாதம் வந்து வயிற்றில் இருக்கும். அதே மாதிரி என்னென்னா, நாம் ஒவ்வொருத்தருடைய இடம் என்னென்னா, இங்கே 10 மாதங்கள் வந்து இருக்கணும். 10 மாதமும் இருந்து இப்போ அதாவது 9 மாதம், 9 நாடிகள்னா கணக்கு, அதான் 10 மாதம். 10 மாதம் இங்கே வந்து வாசம் பண்ணி டெய்லி இங்கே உண்டான பூஜைகள் பண்ணிட்டு தீர்த்த இதை உயிக்கிறதெல்லாம் பண்ணிட்டு தீர்த்தசாமி எல்லாமே தீர்த்து. இந்த 64 வாரணாசிங்கிற தெரியலையா? வாரணாசிங்கிறது தான் என்னென்னா, ரெண்டு நதி, அசின்னு ஒரு ரிவர், வருணான்னு ஒரு நதி, இந்த ரெண்டுமே வந்து சேர்ந்துக்காக இல்லை. அப்போ முதல் இது என்ன, அசிங்கிற ரிவர். இந்த அசியிலிருந்து வருணா வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட இடம் தான் வந்து வாரணாசி. வருணா அசி, வருணா நதியும் அசி நதியும் சேர்ந்து வருணா அசி வருணா வாரணி வாரணாசின்னு பேர். ஸோ வாரணாசியில் எடுத்து இது இந்த இடைப்பட்ட அந்த ஏரியா. அதில் 64 கட்டங்கள் இருக்குது. கட்டங்கள்னா படித்துறைகள். அது ஒவ்வொன்றுமே அவ்வளோ விசேஷம். ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் நீங்கள் 4 பூரா உட்காந்து பேசலாம். அவ்வளோ இருக்குது. நம்ம போய் சும்மா போகிறோம், குடிக்கிறோம், இது பண்ணுறோம், அதெல்லாம் இல்லை. அவ்வளோ ஒவ்வொன்றும் அது ஸ்நானம் பண்ணி பண்ணாலே அவ்வளோ ஒரு விஷயம், சிறப்பு, அவ்வளோ சிறப்பு. அது வந்து அப்போ இருக்க முக்தி அந்த மாதிரி இருக்கணும். நாங்கள் 10 நாள் வந்து இருந்தோம். நாங்கள் 10 மாதம் முடியாது, 10 நாள் நாளைக்கு முடிச்சுன்னு நாங்கள் போகிறோம். இப்போ 10 நாள் இது எப்படின்னா, என்னுடைய 19 20 வயசுல எனக்கு தெரிஞ்சது. வாரியார் சுவாமிகள் சொன்னார்,
அப்போ சின்ன வயசுலேருந்து எனக்கு இப்போ 68 இப்போ தான் வாய்ப்பு இப்போ தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு பெருமாள் கொடுத்துருக்காரு சுவாமி கொடுத்துருக்காரு. ஆனால் என்னன்னா அது ஆனால் அதே மாதிரி இறக்க முக்கிய இறக்கிறது நம்ம கையில் இல்லை வர்றோம் எதிரியா அந்த மாதிரி மூணாவது ஒன்று இருக்குது. இப்போ வர்றோம் காசிக்கு வர்றோம் அது எந்த வயசில் நம்ம முதலே வந்திருக்கு அப்பா அம்மாலாம் கொடுத்துருந்தோம் இருந்தாலும் பத்தது வர்றோம் வந்துட்டு அப்புறம் போயிடுறோம் போய் எங்கேயோ இறக்குறோம் யாமல் எல்லாமே காசி வந்து இறக்க முடியும் எங்கேயோ நாம் இருக்கக்கூடிய இடத்துல எங்கேயோ இறக்குறோம். அப்போ என்னென்னா அப்போ அந்த அவங்களுக்கு முக்தி உண்டு கேள்வி அவங்களுக்கு முக்தி கிடையாது காசி வந்த புண்ணியம் தர்சனம் எல்லாம் உண்டு முக்திங்கிறது கிடையாது. ஏன்னா இங்கே வந்து இறந்தா தான் முக்தி எங்கே இறக்குறையோ அங்கே தான் முக்தி காசியில் இருந்தால் தான் முக்தி. ஆனால் நம்ம வந்து இங்கே இருந்து இறக்க முடியாது எங்கேயோ போய் இறப்போம். அதுக்கு என்னென்ன அது ஒன்று மூணாவது ஒன்று என்னென்னா இங்கே வந்து வர்றோம் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய பஞ்ச கோஷி யாத்திரான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நடந்து வரோம் ஆயிரக்கணக்கான நடந்து போயிட்டு இருப்பாங்க பார்த்துருப்பீங்க. அந்த பஞ்ச கோஷின்னா சுவாமிக்கு வந்து அதாவது சிவபெருமானுக்கு அஞ்சு தலைகள் அஞ்சு முகம் பஞ்சமுகம் நாலு பக்கத்து நாலு ஒன்று மேலே இருக்கு அஞ்சு முகம். ஸோ அந்த அஞ்சு முகமும் ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு லிங்கமாக இருக்காரு. இத்தனையும் ஞாபகம் எல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னால் இது இன்றைக்கி இன்னைக்கு இல்லை 1000 2000 இல்லை எல்லாமே 5000 வருஷத்துக்கு பழமையானது எல்லாமே வேஷ பண்ணது யாருன்னா மகாபகவன் தேவர்கள் மனுஷனால் பண்ணப்பட்டது எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஊரில் சோழன் பண்ணியிருப்பா இது பண்ணியிருப்பா சொல்லுவோம் அதை பண்ணுறது இது பண்ணவங்க பெரியவங்க பண்ணுங்க. ஆனால் இதெல்லாம் பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணது தேவர்கள் தான் சூரியன் சந்திரன் ராகு கேட்டு இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தரும் தேவர்கள் பண்ணுறோம் அவ்வளோ விஷயம். அந்த கீழே வந்து அஞ்சு முகத்தில் அஞ்சு இடத்துல இருக்காரு அந்த அஞ்சு இடத்துல இருக்கும்போது என்னென்னா அந்த அஞ்சு இடத்துல பஞ்ச கோஷினா முகம் நடக்கும் அஞ்சு கோஷி வந்து தரிசனம் பண்ணணும். அந்த அஞ்சு கோஷியை தரிசனம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 80-90 கோயில்கள் பார்த்துக்கிறோம். அது வந்து நடைப்பயணமாக தான் போகணும். எங்கன்னா அசி காட்டுன்னு இருக்குது அசி காட்டில் போய் குளிச்சுட்டு அங்கேருந்து காலையில் புறப்பட்டு நடவே போவாங்க போனால் 5 நாள் 6 நாள் 5 நாள் ஆகும் 5 நாள் நடந்தே போவாங்க அங்கேருந்து நட்சத்திரங்கள் எடுத்து எல்லாம் சேவ் பண்ணுவாங்க எல்லாம் போயிட்டு கடைசியில் 5வது நாள் இது சிவராத்திரிக்கு முன்னால் தான் இது நடக்கும். சிவராத்திரிக்கு முன்னால் ஒரு வாரம் இப்போ சனிக்கிழமை சிவராத்திரினா திங்கக்கிழமைலேருந்து ஆரம்பிப்பாங்க திங்கக்கிழமைலேருந்து ஆரம்பித்தாங்கன்னு சரி ஞாயிற்றுக்கிழமைலேருந்து ஆரம்பிப்பாங்க சிவராத்திரிக்கு முன்னாடி இன்னும் சிவராத்திரி அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணுவீங்க சிவராத்திரி அன்னைக்கு விஸ்வநாத தரிசனம் பண்ணுவோம். இந்த வந்து 5 எல்லாம் போய் பார்க்கலாம் பார்த்துட்டு இத்தனை இதுவும் பார்த்து இத்தனை கோயில் அதில் வந்து 9 குளங்கள் இருக்கும் அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணும் ஸ்நானம் பண்ணுன்னா தீர்த்த எடுத்து எப்படி அங்கே குளிச்சிடும் குளிச்சு எல்லாம் முடிச்சுட்டு சாட்சி கணபதியும் புறப்பட்ட உடனே சாட்சி கணபதியும் கணேசர் சார் அந்த கணேசரை வந்து தரிசனம் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட முதல் கேட்டேன். இன்பிட்வீன் வந்தவன் அங்கே ஒரு சாட்சி கணபதி இருக்கார் எல்லாம் முடியும் 5 முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே ஆனதுக்கப்புறம் அத்தனை கோயிலும் எத்தனை மொத்தம் 85 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வைங்களேன் 100 கிலோமீட்டர் வந்து போகிறோம் போயிட்டு வந்து கடைசியில் முடியும் போது அங்கே கணே விக்னேஷ கட்டுன்ட்டு விநாயகர் கட்டு அங்கே போய் கணேசன் அந்த அங்கே போய் அவருக்கு அங்கே தான் பயனுது அவர்கிட்ட போய் நம்ம சொல்கிறோம் சொல்லிவிட்டு என்னுடைய கோயில் இந்த கோஷி யாத்திரை நீ தான் ஆரம்பிச்சு நீ முடிச்சுருக்க எல்லாம் உன்னுடைய அவர்கிட்ட அர்ப்பணம் பண்ணிவிட்டு மணிகர்ணிகா காட்டை போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் விஸ்வநாத போய் தரிசனம் பண்ணணும். இதுதான் இது பண்ணுறதுனால என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ பழையதுங்க நம்ம எங்கேயோ போய் வந்துட்டோம் தரிசனம் பண்ணுறோம் எங்கேயோ போய் இறக்குறோம் இல்லையா இறந்துடுறோம் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்முடைய சோல் ஆத்மா என்ன ஆகுதுன்னா அது நேராக வந்து போகுது இங்கே எங்கே போகணுமோ அங்கே போகும்போது அங்கே யாருனா கணேசர் இருக்கார் அங்கே இருக்குது நம்ம அதாவது நம்ம வந்து நம்முடைய பயிர் கைலாத்து சேர்ந்தோம் ஆண்டவர் திருவடியாக அங்கே போகும்போது அங்கே ஆண்டவர் சிவன் கேட்குறாரு ஏப்பா இவர் வந்துருந்தாரா பஞ்சகோஷி காட்சி வந்தார் பஞ்சகோஷி வந்தாரா வரல இன்னொன்னு அனுப்பு மறுபடியும் எங்கே போகணும் அதுக்கு யாருன்னா கணேசன் அங்கே இருப்பார் இவன் வந்தான் நான் சொல்லி போகிறோம் அவர் போய் அவரை பார்க்காம போகக்கூடாது. ஸோ பஞ்சகோஷி போய் பண்ணிட்டார்னா உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா உடனே அவர் வந்து இது பண்ணவுடனே சொன்னவுடனே எசுக்கிறாரு அது அந்த ஆத்மா வந்து இங்கே காசி மறுபடியும் வருது வந்து விஸ்வநாதருடைய கோயிலை சுற்றிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா விஸ்வநாதரே வந்து அந்த ஆத்மாவுடைய காதில் ராமநாமத்தை சொல்கிறார் ராமநாம சத்தை இங்கெல்லாம் கேட்டீங்கன்னா எது எடுத்து போகணும்னு தெரியுமா வரும்போது இங்கே வந்து குணம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப விஷயம் இல்லாட்டி இதுக்காக ஒரு குணம் எரியல போய் பார்க்கணும். இங்கே வந்து எல்லாம் மயான பூமி இது இங்கே குணங்கிறது தான் சுவாமி முழுசா. ஆனால் அந்த மாதிரி ராமநாம அது என்ன விஷயம்னா அதே அவரே ஈஸ்வரனே வந்து கேட்டிருப்பீங்க ஸ்ரீராமநாம ராமேகி ரதே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராம நாம வரானே இந்த 1000 நாமங்கள் சொல்கிறதுக்கு என்ன பாருங்கன்னா ஒரே இது ராமநாமம் சொல்லினா போதும். அந்த ராமநாமத்தை ஈஸ்வரன் வந்து நம்ம காதல் நமக்கு வந்து அந்த ஆத்மா இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா எடுத்து போகிறாங்க இறந்து
அப்போ சொல்லுவார் ஐயர் வந்து காலையில் ராம ராம ராமன்னு சொல்லுவார். அந்த படத்துடைய காலம் அவ்வளோதான் நம்மால் பண்ண முடியும். ஆனால் இது பஞ்சகோஷியம்னா அந்த ஆத்மா வரும், ஆத்மாவுக்கு அவரே விஸ்வநாதரே அவர் சொல்லி என்னமிட்டார்னா அந்த கங்கை போதில்லையா, கங்கை ரூட் வழியாக அதை காமிக்கிற அனுப்புறாரு. போகும்போது நேராக வைகுண்டத்துக்கே போய் சேரும் அந்த ஆத்மா வந்து அதுதான் வந்து முக்தி அப்படிங்கிறது. அப்போ அவர் சொல்லி பண்ணோம்னா வைகுண்டம் கிடைக்கும். நம்மளே எப்படி நம்ம சாதாரண ஆட்டம்னா இது போடுற மாதிரி போய் விட்டுனா அவங்க வந்து பார்க்கலாம், தரிசனம் பண்ணுறது ஒரு ஆர்வம். அவரே சொல்கிறதுனால ராமநாமம் சொல்லி கொடுக்கும் சிறப்பு வந்து வைகுண்டம் அதுதான் வந்து. அதனால் என்ன பண்ணுறோம்னா நாங்கள் எப்படி பஞ்சகோஷி பஞ்சகோஷி இன்னும் சொல்லுவேன்னா ஆட்டோவை என்கேஜ் பண்ணுங்கள். ஆட்டோ நீங்கள் எல்லாத்தையும் பையன் இதுக்கு வந்துருங்க. நீங்கள் அசி காட்டு வந்தீங்கன்னா அங்கே ஷூபேன் டிரைவர் இருக்காங்க அவங்களுக்கு பண்ணிவிட்டு மூணு பேர் கேட்போங்க பஞ்சகோஷி யாத்திரான்னு சொல்லிங்கன்னா காலையில் நாங்கள் வந்து 7:30 போடுறோம் ஆனால் ஒன்றும் சாப்பிட்றதுக்கு இல்லை இவ்வளோ நைட்டு வரும்போது 8 ஆகிடுச்சு வழியில் ஒன்றுமே கிடைக்கல. இங்கெல்லாம் சிங்கத்துக்கு ஒன்றும் கிடையாது. எதுவும் பழம் பிஸ்கட்டு பிரெட்டு இந்த ரஸ்க் இதெல்லாம் திருப்பி தான் வந்து சேர்த்துட்டோம். ஆனால் அத்தனையும் பார்த்தது வந்து ஒரு நாள் அத்தனை இதுவே இப்போ புரியுது. ஸோ இதை வந்து இது முடிஞ்சால் அதை பண்ணுங்கள். ஒரே நாள் ஆட்டோவில் பஞ்சகோஷி அவனு ரூட் போட்டிருக்கான். பஞ்சகோஷி ஜானிகா ராசா ராசான்னு போட்டிருப்பான். இத்தனை 100 கிலோமீட்டர் போட்டிருப்பான். பஞ்சகோஷின்றது ஒரே இடமா எல்லாம் சேர்ந்து பஞ்சகோஷிங்கிறது 5 முகம் 5 முகம் 5 முகங்கிறது இந்த 100 கிலோமீட்டர் கூட வருது. அதை அவங்களே கூட்டு போயிடும். அவனே அந்த வழியில் அப்படியே அதே நடபாத வழியாகவே அப்படியே கூட்டி போய் மறுபடியும் கொண்டு வந்து உங்களுக்கு இங்கே விட்டுருவோம். அல்லது நீங்கள் எங்கே ஒரே நாள் ஆனால் காலையில் விட்டுருவோம் சாயங்காலம் ஒரு நாள் தான் பண்ணுங்க. நீங்கள் அப்புறம் குளிக்கிறது பண்ணிக்கிறாங்க குளிச்சுட்டு சாமி தரிசனம் அப்புறம் போய் அடுத்த நாள் முடிச்சுட்டு மணிகர்ணியாக குளிக்கணுமா? முடிச்சதுக்கப்புறம் குளிக்கணும் அது உங்களால் முடியாது. அன்னைக்கு வந்துருங்க மறுநாள் போனால் மணிகர்ணியாக குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணுங்க. ஏன் அன்றைக்கே முடியாது? முடியாதுன்னா அன்றைக்கி ரொம்ப லேட்டாகிடும். ரொம்ப டயர்டாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்று கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து அங்கே போனால் ஏதாவது டயர்டாகிடும். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் ஆகும். முடிஞ்சால் நீ சின்ன பசங்க பண்ணலாம். நாங்கள் எப்படின்னா அடுத்த நாள் அடுத்த நாள் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிறதான் சொல்கிறேன். அது இது வந்து எப்போனா நீங்கள் பிஃபோர் தரிசனம் பண்ணுறது சிவராத்திரிக்குள்ளே பண்ணுங்க. நான் சொன்னது கரெக்டாக ஏதாவது விட்டு போயிருக்க பாயிண்ட்டு இன்னும் இதெல்லாம் அவங்க தான் சொல்லி எனக்கு தெரியும். அப்படி ஒன்றும் தெரியலையே என்ன பேசுறான்னு நோட் பண்ணுறாங்க. நான் போனதுக்கு அப்புறம் என்ன இதெல்லாம் செய்வார் அவரை நினைங்க. இவருக்கு மேலே அதாவது சுக்குக்கு மேலே மருந்தும் இல்லை, சுப்பிரமணியன் மேலே தெய்வம் இல்லை. அவரே வந்து கூப்பிட்டுருக்காரு முருகனா சரணம் முருகன் இல்லை உங்கள் மூலமாக இதை வந்து ஆண்டவனை சொல்கிறது ரெண்டு பேரும் சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தா இருப்பாரு. எல்லாம் அவர் பரமா குரு குரு தான் சாமி நல்லா இருங்க. எல்லாரும் சொல்லிட்டு நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஆண்டவனை இன்றைக்கும் மறக்காதீங்க. அவனை கையை பிடிச்சி நம்ம எங்கே வேணால் போகலாம் ஆனால் அவனை விட்டு விடக்கூடாது. சிக்கனை பிடிக்கேன் ஒரு கையில் பிடிங்க. இந்த கையில் நம்ம உலக வாழ்க்கைலாம் பண்ணுங்க. இந்த கையில் அவனுக்கு பாதத்தை பிடிச்சிருவோம். இந்த கையில் நம்ம உலக வாழ்க்கைலாம் பண்ணுவோம். சரியா இறைவனும் விடாமல் பண்ணணும். இறைவனை கையில் பிடிச்சிக்கணும். நடராஜர் காலை ஏன் தூக்குறாரு? எந்த அளவுக்கு இந்த காலை பிடிக்கிட்டாருன்னு கேட்குறாரு. அந்த காலை பிடிச்சிக்க இந்த கையில் நம்ம உலக வாழ்க்கையை நம்ம ஆல் த பெஸ்ட் சந்தோஷம்.